இதுல இருந்து மேல இருந்து இறங்கி வந்து இதுலதான் கட் பண்ணி நம்ம உள்ள போனோம். டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோமா, வண்டியே கட் ஆகல இதுல. அதுவும் இல்லாம டவுனு டர்னிங் வண்டி திருப்பணும், இட போறதுக்கு எடுத்துட்டு போனோம். திருப்புறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்றது. வண்டியை அதில் விட்டு திருப்பிக்கின்னு இடம் போறதுக்கு போயிட்டு இருக்கோம். ரெண்டு வண்டியும் சந்து வண்டியே திருப்ப முடியல. டிராஃபிக்காக இருக்குது, இடம் போடுறது எவ்வளோ தூரம் இதுன்னு தெரியல. நைட்டு நான் அப்புறமா சொல்கிறேன், நைட்டு ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து நான் 2 கிலோமீட்டர் வண்டி எடுத்துன்னு வந்துக்கிறேன். லொக்கேஷன் அனுப்ப சொன்னால் ஒன்றே கம்பெனி லொக்கேஷன் அனுப்பணும், இல்லைனா இங்கே என்ன பண்ணுவாங்க, நான் சில இடத்துல கம்பெனிக்கு வர சொல்லிட்டு வேற என்ன எதுவும் வேற சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் லொக்கேஷன் கேட்டேன், எல்லாம் நீ கம்பெனிக்கே வந்துடு அப்படின்ட்டாக்கா நான் டைரெக்டாக போட்டு அட்ரஸ் போட்டு நான் வந்திருப்பேன். ஒரு லொக்கேஷன் அனுப்பி அந்த லொக்கேஷனில் போய் நின்று தார் போய் அவுத்து கடைக்காரம் பார்த்து அப்புறம் தான் சொல்கிறேன் இது எனக்கு வந்து லோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணால் எவனும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறான், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டிரைவரும் அப்படி தான் புலம்புனாரு, ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்ரஸ் கேட்க எல்லாம் எதுன்னு வந்து சந்தில் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வண்டியே வராது. அங்கங்கே வண்டிலாம் வழியில் நிறுத்திட்டு போய்க்கிறாங்க, எப்படி வர்றது. அப்புறம் கம்பெனி லொக்கேஷன் அந்த அட்ரஸ் போட்டு இங்கே எத்தனை வந்தால் அப்புறம் தான் இங்கேருந்து கூட்டு போகிறாங்க. சோதனையாக போச்சு காலங்கத்தாலே. வேக்கம் எப்படி இறங்குது பார்த்தீங்களா, லைட்டாக தான் பிடிச்சி நிற்கிறனே, அப்படியே ரொம்ப அநியாயத்துக்கு இறங்குது. 4 பாயிண்ட்டுக்கு வந்துச்சு, 8 பாயிண்ட்ல இருந்துச்சு. இன்னும் ரெடி பண்ணலாம் வண்டி, இறங்கிட்டு தான் ஊர் பக்கம் போகணும். எங்கே கொண்டு வந்த நிப்பாட்டி இது பார்த்தீங்களா, இதில் முன்னாடி போய் வண்டி இதில் ஒட்டுக்குது. எத்தனை டைம் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. இங்கே ஒரு சேனல் இது பாருங்க, இந்த சேனல் ஒன்று. அதே மாதிரி இந்த சேனல் இதுக்கு நடுவில் ஒட்டுக்குது. 52 வாட்டி பின்னாடி பின்னாடி மட்டும் விட்டாச்சு வண்டி பாயிண்டில், எடை போட்டு வந்து. வெற்றி நம்மதே, 11:30 ஆகுது கரெக்டாக லோடு இறக்கியாச்சு. நம்ம சும்மா ஒரு சாப்பிட்டு வர லோடு இறக்கிட்டுங்கிறாங்க, அதுக்குள்ள அவ்வளோதான். வண்டி எடுத்து ஓரம் போட சொன்னாங்க, ரிசீவ்டு தராங்களாம். அப்படியே போய் நம்ம எடை போட்டு எடை சீட்டு மட்டும் நம்ம அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்துடலாம், ரிசீவ்டு முன்னாடியே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் லோனுக்கு. வண்டியை அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம், எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது வண்டியை. அதில் எப்படி கட் ஆகும்னு தெரியல, இப்போ அப்படியே தான் இருந்துச்சு கட் ஆகிடும். ஸோ பார்த்துக்கலாம், ஆனால் இந்த வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. ஸ்கூட்டி இந்த காரை நிப்பாட்டுறவன கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு போனால் தான் என்ன, டே நடு ரோட்டில் நிப்பாட்டு போயிடுறாங்க. எப்படி தான் போகிறது வர்றது, அங்கே ஒரு கார் அப்படி தான் நிப்பாட்டிக்கிறாங்க. எடை போடலான்னு சொல்லி கிளம்பா, வண்டி வேற லைனா நீ அதை போது பாருங்க, ஒரு வட்டப்பாறை. ஆ வரல வரலண்ணா வரலண்ணா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுது. எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லோடை இறக்கிட்டு
ரிசீவ்டு வாங்கிட்டு எடை போட்டுட்டு எடை ஸ்லிப் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்போவே வெளியே வந்துட்டேன். மதியம் ஒரு மணிக்கெலாம் நான் இங்கே வந்துட்டேன். எங்கேனாக்கா நம்ம நைஸ் ரோடுக்கிட்ட ஒரு டோல்கேட் இருக்கும் இல்லைங்களா, சிட்டி டோல்கேட்டு. டோல்கேட் அண்ணா வந்து நிப்பாட்டியிருந்தேன். இப்போ தான் ஓனர் கூப்பிட்டு லோடு சொன்னார். எங்கே ஏற்றுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துப்பலாப்பூரில் ஏற்றுறது. என்ன ஊருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். என்ன லோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழங்குன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம கம்பெனி வண்டியே மூணு வண்டி, நம்ம வண்டியோட சேர்த்து மொத்தம் ஆறு வண்டியாக நம்ம சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம். அங்கே ஒரு இந்தியன் ஆயில் பங்கில் வந்து நிப்பாட்ட சொல்லிக்கிறாங்க காலைல ஆறு மணிக்கு லோடிங் பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படியே போய் பார்க்கலாம். காலையிலே சம்பவம், லோடு ஏற்றலாம்னு வந்தால் இங்கே இண்டியன் ஆயில் பங்கில் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க இல்லைங்களா. நம்ம நைட்டே வந்தாச்சு ஒரு 8:30 என்ன ஆயிடுச்சுன்னா காலைல 6 டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. காரில் வந்து எழுப்புனாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து ஒரு 1 வரும் லோடு ஏற்றக்கூடிய ஒரு இடம். எஞ்சி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. தலைவன் பேட்டரி டவுன் ஆகிட்டாப்பில். அதனால அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு 2-3 வண்டி நின்றுருந்துச்சு, எல்லாம் போயிட்டாங்க. நம்ம வண்டி மட்டும் நிற்கிது. தள்ளி ஸ்டார்ட் பண்ணலான்னாக்கா இது வந்து மெயின் ரோடாக இருக்குது, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மெயின் ரோடு, அதனால அவங்க வந்து வேணாம் ரிஸ்க்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா தள்ளி கேம்பை லூஸ் பண்ணி தான் தள்ள முடியும். பாருங்க, மீட்ரு போட்டு துடைக்கணும். வெறும் 4 தான் இருக்குது, 4 கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது. கேம்பை லூஸ் பண்ணி தான் தள்ளி ஆகணும். வண்டி வேக்கம் ரிலீஸ் ஆகாது இப்போ அப்படின்னும் போது தள்ளி ஸ்டார்ட் ஆகிட்ட வண்டி நிற்காமல் போச்சுன்னு வச்சிங்கன்னா நேரம் அந்த கடை தாங்க இது. அது இல்லாமல் வண்டி இன்னைக்கு எதனால் குறுக்க வந்துச்சுன்னா ரொம்ப போடும். அதனால் எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஒரு 4-5 எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் அடிச்சிருப்பேன். கூகுள்லேருந்து எடுத்து எடுத்து இப்போ தான் ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, வரேன்னு சொல்லிக்கிறாரு. பார்க்கலாம், ஃபோன் பண்ணுறேன். வந்தால் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம். அது வரைக்கும் அந்த வண்டி ஏற்றுவாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது போலக்குதே, ஒரு மணி நேரம் தான் ஆகுது அதிகபட்சம் ஒரு வண்டிக்கு லோடு ஏற்றுறதுக்கு. ஸோ பார்ப்போம். இதுதான் லோடு ஏற்றக்கூடிய விடோன்னு. இப்போ என்னன்னாக்கா டைம் வந்து 9 ஆகுது, இந்த குடோனுக்கு வந்தாச்சு. காலையில் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து வரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா இல்லைங்களா. அதில் 2-3 பேர் மாத்துக்கட்டு மேலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிடச்சிருப்பேன் ஃபோனு. அதில் ஒரு 3 பேர் என்னமோ மாத்துக்கட்டு மேலே ஃபோன் வச்சாங்க. எவனை கேட்டாலும் ஒரு பேட்டரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2000 கேட்குறோம். இப்படியே மனசாட்சியே இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடலான்னு பார்க்குறானுங்களா. இது சும்மா ஒரு பேட்டரி ஒரு 2-வீலரில் வச்சு எத்தனை வர போகிறான், ஒரு 5 தான் வருது. அது பெட்ரோலுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பெட்ரோல் ஆகாது வண்டியில் வர்றதுக்கு. அதுக்கு 2000 கேட்குறான் ஒருத்தான், 1500 கேட்குறான் ஒருத்தான், 1300 கேட்குறான். 5 தாங்க வருது இங்கேருந்து துப்பலாப்பூர் சிட்டி. அந்த ஊரே வந்து ஒரு 5 தான் வருது. இதுக்கு போய் 1500 2000 100 கம்மியாக கொடுங்கிறான். எவனுமே தேவையில்ல போங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உட்காந்து எல்லா கேம்ப்பும் லூஸ் பண்ணேன். லூஸ் பண்ணிவிட்டு சரி ஆளை கூப்பிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிராக்டருங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிராக்டரு, இந்த நெல்லாக இருக்கிற டிராக்டர், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு வண்டிங்க தான் எல்லாமே. தமிழ்நாட்டுக்கு தான் இருந்தாங்க. கூப்பிட்டு தரலாம், கேம்ப்பு சுத்தமாக லூஸ் ஆகலை. ஆக்சுவலாக என்னன்னா கேம்ப்பு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத லூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நெட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 3 வரணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அநியாயத்துக்கு டைட்டாக இருந்துச்சு. 4 கேம்ப்புமே இங்கே ஹவுசிங்கு டம்மி எல்லாம் லூஸ் பண்ணி, கல் கட்டி லூஸ் பண்ணி, ஹேண்ட் பிரேக்கை தொட்டு லூஸ் பண்ணி ஆளை கூப்பிட்டு தள்ளலான்னு ஊரில் அப்பயே லாஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஆளை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஆட்ட சொல்லி
அப்படியே லூஸ் பண்ணி என்ன பண்ணோம், தள்ளலான்னு பார்த்துச்சு, தள்ளலாம். அப்படியே ஒரு டிராக்டரே எடுத்துன்னு வந்துட்டாங்க அவங்களே, நம்ம கிட்ட இருக்கிற வண்டி இல்லைங்கிற கயிறு எடுத்து அதை நாலாக போட்டு டம்மி ஆக்சலில் உள்ள சென்டரில் போட்டு அந்த வண்டிக்கு கனெக்ட் பண்ணி அந்த வண்டியை ரிவர்ஸில் கட்டி இழுத்தாங்க. நம்ம உட்காந்து அப்படியே வண்டி இடிச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல, ஒரு டீ சாப்பிட்லாம்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க காலையிலே. ஆனால் எனக்கு காலையிலே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுங்க, நடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே நான் ஒரு பேட்டரியில் தான் இங்கேதேன்னு சொல்லிட்டு அந்த எந்த சுவிட்சுமே போடல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வண்டி இத்தனைக்கே நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஓட விட்டு தான் பத்துனேன். அல்ல எழுந்துச்சி போடுறேன், சுத்தமாக எடுக்கலை. எது நடக்குதோ இல்லையா, முதல்ல போய் பேட்டரி மாற்றணும்னு கேட்குறேன். சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு இந்த டெர்மல் மேலெலாம் உப்பு இருந்துச்சு, உப்பு வந்து இந்த தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன். இப்போ தான் அந்த டெர்மல்லையும் இந்த டெர்மல் மேலேயும் ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ தான் கழுவி விட்டுக்கிறேன். பார்ப்போம் இதில் எதனா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டியரிங் ஆயில் வந்து கம்மியாகிடுச்சு, சவுண்டு வருது, பம்பு சவுண்டு வரும் வண்டி கட் பண்ணாக்கா, கட் பண்ணாலும் சவுண்டு வரும், வண்டி லைட்டாக மூவ் பண்ணால் கூட சவுண்டு வரும், சவுண்டு வருது. பவர் ஸ்டியரிங் ஆயில் வந்து லீக் ஆகுதுங்க, அதே மாதிரி கட்டுறேன் ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. அங்கேயே செல்ல இருக்கும் போதே பார்த்தோம், கட்டுறேன் இதுதான் பவர் ஸ்டியரிங் ஆயில் பாக்ஸு. நான் வந்து ஊத்துற மாதிரி வருது, ஆனால் இவ்வளோ பெரிய கேன் போகாது, பாருங்க. ஆயிலெலாம் பவர் ஸ்டியரிங் ஆயிலெலாம் அவ்வளோ சீக்கிரமாக குறையாது. கை பாருங்க நாஸ்தி ஆகுது கையெல்லாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. நான் வண்டி மொதல் நடையில் தான் எல்லாத்தையுமே டாப் அப் பண்ணி எடுத்துன்னு வந்துச்சு, பவர் ஸ்டியரிங் ஆயில், கிளச் ஆயில், கூலண்ட் ஆயிலெலாம் புதுசாக டாப் அப் பண்ணோங்க, எல்லாத்தையும் கட்டி விட்டு. வெறும் தண்ணி தான் இருந்துச்சு ரேடியேட்டரில், கூலண்ட் ஆயிலும் டாப் அப் பண்ணோம், இன்ஜின் ஆயிலும் எல்லாம் செக் பண்ணிட்டு ஊற்றி தான் வந்துச்சு. பவர் ஸ்டியரிங் ஆயிலெலாம் அன்றைக்கே பார்த்துட்டேன், எல்லாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே குறையாது. 2 ட்ரிப்பு தான் ஓடி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஆயில் லீக் ஆகுது, இதையும் பார்க்கணும். ஆயில் ஆல்ரெடிக்கு இது வண்டியில் நல்ல வேலை, ஆயிலெலாம் இல்லாமல் ஓட்டினா அப்படியே சீல் போயிடும், பம்பு சீல் போயிட்டு எந்த ஆயில் ஊற்றினாலும் அப்புறம் தெறிக்கும், ஆயில் நிற்காது, லீக் ஆயிரும் கட் பண்ணும்போது. இங்கெல்லாம் சீல் போயிடும் தெருவி பாருங்கள், உள்ள பம்பு ஸோ ஆயில் ஊற்றலாம்.